எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 119க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 119க்கான காணொளி. முதல் கேள்வி, டெர்ரா ரோசா மண் இதனுடன் தொடர்புடையது. டெர்ரா ரோசா மண் இதனுடன் தொடர்புடையது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சுண்ணாம்பு பாறை பிரதேசம். சுண்ணாம்பு பாறை பிரதேசம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அம்மையா. இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஒன். அதாவது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில வந்து இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி. இதனால நான் வச்சுக்கோங்க, இப்ப என்ன குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நான் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லணும். இப்போ ஒரு 100 கேள்வி முக்கியம்னு சொல்லணும், நீங்க அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 50-60 கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதனால வந்து நான் முக்கியம்னு சொல்ற கேள்வி வந்து நீங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் உயரமான எரிமலை, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் உயரமான எரிமலை எது? இதுக்கு சரியான விடை கோடா பாக்ஸி. கோடா பாக்ஸி. அடுத்தது நான்காவது கேள்வி, நிக்கல் டெட்ரா கார்பனைலின் வடிவமைப்பு. நிக்கல் டெட்ரா கார்பனைலின் வடிவமைப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நான்முகி. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, டிடிடி என்ற பூச்சிக்கொல்லியானது பின்வரும் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? டிடிடி என்ற பூச்சிக்கொல்லியானது பின்வரும் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சரியான விடை குளோரோபென்சினும் ட்ரைக்ளோரோ அஸ்டால்டிகைடும் சேர்ந்த கலவையானது டிடிடி பூச்சிக்கொல்லி மருந்து ஆகும். அடுத்தது ஆறாவது கேள்வி, பின்வரும் இணையில் அதிக மற்றும் குறைந்த அலைநீளங்களை கொண்ட அலைகள். பின்வரும் இணையில் அதிக மற்றும் குறைந்த அலைநீளங்களை கொண்ட அலைகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ரேடியோ அலைகள் காமா கதிர்கள். ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், இவை இரண்டும் அதிக மற்றும் குறைந்த அலைநீளங்களை கொண்டது. அதிகம் வந்து ரேடியோ அலைகள், குறைந்த வந்து காமா ரேஸ். காமா ரேஸ், காமா கதிர்கள். அடுத்தது ஏழாவது கேள்வி, பிணைப்பு எனப்படுவது. பிணைப்பு எனப்படுவது. இதுக்கு சரியான விடை குறுக்கெதிர் மாற்றத்துடன் எதிர்மறை தொடர்புடையது. குறுக்கெதிர் மாற்றத்துடன் எதிர்மறை தொடர்புடையது பிணைப்பு எனப்படும். அடுத்த எட்டாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது பரவா நோய்க்கு உதாரணம்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது பரவா நோய்க்கு உதாரணம்? இதுக்கு சரியான விடை கண் புரை. கண் புரை. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நியூரோஸ்போரா பூஞ்சையானது எந்த படிப்பிற்கு ஆய்வு பொருளாக அதிக அளவில் பயன்படுகிறது? நியூரோஸ்போரா பூஞ்சையானது எந்த படிப்பிற்கு ஆய்வு பொருளாக அதிக அளவில் பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஒன்பதாவது கேள்விக்கு மரபியல். மரபியல். அடுத்து பத்தாவது கேள்வி, உடலில் போதுமான அளவு இன்சுலின் இல்லாமையால் இரத்தம் மற்றும் சிறுநீரில் அதிக அளவு சர்க்கரை காணப்படுவது இந்நோயின் குணமாகும். உடலில் போதுமான அளவு இன்சுலின் இல்லாமையால் இரத்தம் மற்றும் சிறுநீரில் அதிக அளவு சர்க்கரை காணப்படுவது இந்நோயின் குணமாகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நீரிழிவு நோய். நீரிழிவு நோய். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, எம்டிஎன்எல் என்பதன் விரிவாக்கம். எம்டிஎன்எல் என்பதன் விரிவாக்கம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன்
பி மகாநகர் டெலிபோன் நிகம் லிமிடெட். மகாநகர் டெலிபோன் நிகம் லிமிடெட் அதான் எம்டிஎன்எல்லோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி, தேசிய வன கொள்கை 1952 மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் வனப்பரப்பாக உள்ளது என அறிவித்தது? தேசிய வன கொள்கை 1952 படி மொத்த நிலப்பரப்பில் 10% வனப்பரப்பாக உள்ளது என அறிவித்தது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 33%. அடுத்து 13வது கேள்வி, திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள். திட்டக்குழுங்கிறது வேற எதுவும் இல்லை, அதாவது 5 ஆண்டு திட்டங்கள், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படுது. இது வரைக்கும் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டுள்ளது. அதற்கான காணொலி, அதாவது இயற்கான காணொலியும் கொடுத்துருக்குறோம், அதற்கான விரிவான காணொலியும் 5 ஆண்டு திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அந்த திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்ட நாள், தற்போது வந்து நிதி ஆயோக்னு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டக்குழு. இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பி 17 ஆகஸ்ட் 2014. 17 ஆகஸ்ட் 2014. அடுத்தது 14வது கேள்வி, 1854 தபால் அலுவலக சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? 1854 தபால் அலுவலக சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு. அடுத்து 15வது கேள்வி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஒன்று சொல்லிங்க இல்லைங்களா, அது மாதிரி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஒன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அதிக அளவில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழ்காண்பவற்றை பொறுத்துக, பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க, தொடங்கியவர் யார் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பத்திரிகை மட்டும் இல்லை இந்தியாவில் எந்தெந்த பத்திரிகை எந்தெந்த மொழியில் தொடங்கினாங்க, அதனுடைய தொடங்கியவர் யார், அதெல்லாம் தற்போதைய நிறுவனர், அதாவது தற்போதைய நிறுவனர் யார், அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தற்போதைய தலைவர் யார், அதை தொடங்கியவர் யார், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதை செப்பரேட்டாக கேட்பாங்க. சில சமயம் இந்த மாதிரியான பொறுத்துக்காகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். கேசரி பத்திரிகை, இதை தொடங்கியவர் 15வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. கேசரி பத்திரிகையை தொடங்கியவர் பிஜி திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்தது மூக் நாயக், இந்த பத்திரிகையை தொடங்கியவர் அம்பேத்கர். நியூ இந்தியா, நியூ இந்தியாவை தொடங்கியவர் அன்னி பெசன். பஞ்சாபி லாலா லஜ்பதி ராய். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கேசரி, பாலகங்காதர திலகர், மூக் நாயக் அம்பேத்கர், நியூ இந்தியா அன்னி பெசன்ட், பஞ்சாபி லாலா லஜ்பதி ராய். இந்த கேசரியும் இந்த நியூ இந்தியாவும் அடிக்கடி ரிப்பீட்டட் ஒன், இந்த பொறுத்துக்காவே ரிப்பீட்டட் ஒன். ஆனால் அதிகபட்சமாக வந்து இந்த நியூ இந்தியா பத்திரிகை அன்னி பெசன்ட் தொடங்கினார், கேசரி பத்திரிகை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். இது ரெண்டும் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது 16வது கேள்வி, இந்தியா வங்காளதேசம் இடையேயான இருதரப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக அதன் சில பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் முதலாவது அட்டவணையில் மாற்றம் செய்ய கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எது? இந்தியா வங்காளதேசம் இடையேயான இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தத்தின் மூலமாக அதன் சில பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்கும் வகையில் முதலாவது அட்டவணையில் மாற்றம் செய்ய கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 100வது சட்டத்திருத்தம். அடுத்தது 17வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது எந்த ஆண்டு? இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது 1935 சட்டம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்குள்ளது ரிசர்வ் வங்கி? மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையில் உள்ளது இந்தியன் ரிசர்வ் வங்கி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியன் ரிசர்வ் பேங்க், அதாவது எல்லா பேங்குமே இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கியின் கீழ் தான் இயங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யார்? சக்தி காந்த தாஸ். சக்தி காந்த தாஸ் அதை 2020 தற்போதைய கவர்னர், இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சக்தி காந்த தாஸ். அடுத்தது 18வது கேள்வி,
பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 ஐ பொருத்துக பிரதமர் வருடம் இதுக்கு சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் சி குல்ஜாரியால் நந்தா 1966 விபி சிங் 1989 சரண் சிங் 1979 ஐக்கிய குஜராத் 1997 அடுத்து 19வது கேள்வி அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளது அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பகுதி 4 அடுத்து 20வது கேள்வி டேஸ் சட்ட திருத்தத்திற்கு முன்னால் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்லது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தற்காலிக தடை செய்யப்பட வலியிருந்தது இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 44வது சட்ட திருத்தம் அடுத்து 21வது கேள்வி தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 55லிருந்து 58ஆக உயர்த்திய முதலமைச்சர் யார் தற்போது வந்து 59ஆ உயர்த்திட்டாங்க ஆனா வந்து அந்த டைம்ல தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 55லிருந்து 58ஆக உயர்த்திய முதலமைச்சர் யார் இதுக்கு சரியான விடை எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் ஆப்ஷன் டி தற்போது வந்து 58லிருந்து 59ஆக உயர்த்தப்பட்டது அந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி இது வந்து தற்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல வயது உயர்த்தியது அதனால இந்த கேள்வி வந்து இனி வரும் தேர்வுல வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து 22வது கேள்வி மாநில சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநில சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 60 அடுத்து 23வது கேள்வி இல்துத்மிஸின் எந்த விரோதி சிந்து நதியில் அமிழ்த்தி கொல்லப்பட்டான் இதுக்கு சரியான விடை நாசிர் உத் குவாச்சா அடுத்தது 24வது கேள்வி குப்த பேரரசின் தேசிய சின்னம் குப்த பேரரசின் தேசிய சின்னம் கருடன் அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி அலகாபாத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது அலகாபாத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது இதுக்கு சரியான விடை சமுத்திரகுப்தர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 119க்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 119க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி